வணக்கம் நேர்களே இலங்கையில் தற்பொழுது பேசப்பொருளாக பொருளாக மாறியிருக்கிற இலங்கை ஜனாதிபதி தேர்தலை பற்றி அந்த கட்சியில் இருக்கிற பிளவுபாடுகளை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஜனாதிபதி தேர்தல் ஒருபுறம் சூடு மறுபுறத்தில் கட்சி தாவுதல் காலி வாறுதல் குதிரை பேரம் என சாக்கடி அரசியலுக்கு சொந்தமான பல சம்பவங்கள் அரங்கேறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலால் சிறு கட்சிகள் பிளவுபட்டு நிற்கின்றது தலைவர் ஒரு புறத்திலும் பிரதித்தலைவர் ஒரு புறத்திலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மறுபுறத்திலும் நிற்கிறார்கள் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் ஐக்கிய மக்கள் கூட்டணி பக்கம் ஏணியை வைத்திருக்கிறார் அக்கட்சியின் தலைவர் வேலுகுமார் ஜனாதிபதி ரணிலுக்காக ஆதரவு பயணத்துடன் இணைந்திருக்கிறார் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தலைவர் ரவுப் ரஹீம் சஜித்துடன் கூட்டு பயணத்தை தொடர்ந்தாலும் அக்கட்சியின் அலி சாஹித் மௌலானா ரணில் அணிக்கு தாவிருக்கிறார் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சஜித்துக்காக தோகை விரித்து ஆடி வரும் நிலையில் அக்கட்சியின் பிரதைத் தலைவர் இஷாக் ரஹ்மான் ரணில் பக்கம் வாந்தியம் வாசித்துக் கொண்டிருக்கிறார் ரணத்துங்க குடும்பத்தில் அண்ணன் அர்ஜுன ரணத்துங்க சஜித்துக்காக களம் ஆடி வருகிறார் தம்பி பிரசன்ன ரணத்துங்க ரணிலுக்காக அரசியல் ஆட்டம் ஆடி வருகிறார் காமினி திசாநாயக்க குடும்பத்தில் அண்ணன் நவீன் திசாநாயக்க ரணிலுடனும் தம்பி மயந்த் திசாநாயக்க சஜித்துடனும் பயணிக்கிறார்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணன் மனோ கணேசனும் தம்பி பிரபகணேசனும் ஒரு கூட்டணியின் கீழ் வந்திருக்கிறார்கள் வரக்கிண்ட ஜனாதிபதி தேர்தலில் இருவருமே சஜித்துக்கு ஆதரவு அளிக்கிறார்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தற்பொழுது அரசியல் ரீதியில் அனாதியாக்கப்பட்டிருக்கிறார் அவருடன் கூட்டணி வைப்பதற்கோ அல்லது அவரின் ஆதரவை பெற்றுக் பிரதான அரசியல் கட்சிகள் தயக்கம் காட்டி வருகிறது நீதி அமைச்சராக செயற்பட்ட விஜயதாச ராஜபக்சவுக்கு தலைமை பதவியை வழங்குவதற்காக சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை மைத்திரி துறந்தார் நீதிமன்றமும் அவருக்கு தடை விதித்தது பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாசர் ராஜபக்சவை அவர் பெயரிட்டார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் விஜயதாசர் ராஜபக்ச போட்டியிடுகிறார் எனினும் அவருக்கு ஆதரவு அளிக்கும் முடிவில் இருந்த மைத்ரிபால சிறிசேன தற்பொழுது பின்வாங்கியிருக்கிறார் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிப்பதற்கு அவர் முன்வந்த போதிலும் அதற்கு பச்சை கொடி காட்டப்படவில்லை மைத்திரியின் ஆதரவை பெற்றால் அது கத்தோலிக்க வாக்குகளை முற்றாக இல்லாமல் ஆக்கும் என கூறப்படுகிறது இதனால் தனது மகனை ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைப்பதற்கு மைத்திரிபால சிறிசெடா முயற்சித்து வருகிறார் இதற்கிடையே ஜனாதிபதி தேர்தலில் தான் எவருக்கும் ஆதரவளிக்கும் முடிவை எடுக்கவில்லை என மைத்ரிபால சிறிசெட நேற்று அறிக்கை மூலம் தெரிவித்திருக்கிறார் இவ்வாறு தமிழ் அரசியல் கட்சிகளுக்கிடையேயும் அதைத் தொடர்ந்து இலங்கை அரசியல் கட்சிகளுக்கிடையே பல கட்சி தாவுதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது யான் ஜனாதிபதியாக வரப்போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்